கேளுங்கப்பா. இப்போ உங்களுக்கே எல்லாருக்குமே தெரியும், கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய வழக்கில் 65 பேர் இன்னைக்கு மரணிச்சிருக்காங்க. 100க்கும் அதிகமான பேருக்கு கண் பார்வை போயிருக்கிறது. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் நம்ம வந்து ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தோம். இந்த ட்ராஜடி வந்து இது இன்றுதான் முதல் வாட்டி நடக்கிறது கிடையாது. இது போன வாட்டியே மரக்காணம், விழுப்புரம், செங்கல்பட்டு போன்ற இடங்களில் நடந்த போதே நம்ம எச்சரித்தோம். ஆனால் யார் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் எவ்வளோ எச்சரித்தாலும் இங்கே உயிர் பலிகளை தடுக்குகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசு இல்லை என்பதை மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு இந்த அரசாங்கம் இத்தனை உயிர் போன பிறகு 2000 லிட்டர் கள்ளச்சாயத்தை அழிச்சிட்டோம், 1000க்கும் அதிகமான பேரை வந்து 2000 பேர்கிட்ட நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ எடுக்கின்ற இந்த முயற்சியை ஏன் முன்கூட்டியே எடுத்திருந்தா என்ன? போன வருஷமே ஒரு நம்மளுக்கு ஒரு உதாரணம் நடந்துருச்சுல, அன்னிலிருந்தே நீங்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் தடுத்திருந்தா இத்தனை உயிர்களை நாம் இழக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ அரசாங்கம் என்ன செய்யுது? அப்போது இங்கே டாஸ்மாக் கடைகள் என்பது எதற்காக ஒன்று நடக்குது? கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்கு தான் டாஸ்மாக் கடைகள். இதுக்கு தெருவுக்கு 4 டாஸ்மாக் திறந்து வச்சு தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் குடிகாரங்களாம் மாற்றியாச்சு. அப்போ இருக்கும் பொழுது இன்றைக்கி கள்ளச்சாராயம் இப்போ எப்படி வருது? அப்போ எதுக்கு டாஸ்மாக்னு ஒன்று எதுக்கு, அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சறது எதுக்கு? இதுக்கு யார் துணை போகிறாங்க? ஆட்சியாளர்களோ காவல்துறையோ அதிகாரிகளோ துணை இல்லாமல் நிச்சயமாக கள்ளச்சாராயத்தை இங்கே காய்ச்ச முடியாது. அப்போது ஆட்சியாளர்களின் உதவியோடு, காவல்துறையின் உதவியோடு, அதிகாரிகளின் உதவியோடு தான் இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களுமே இதை சொல்கிறாங்க. ஆளும் கட்சியின் உடைய நிச்சயமாக அவங்களுடைய ஹெல்ப்பில் தான் இது நடக்குதுன்றதில் இங்கே மாற்று கருத்து இல்லை என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மக்கள் இன்னைக்கு சொல்கிறாங்க. அவங்க வறுமையை பயன்படுத்தி இவங்க வந்து இதை வந்து கள்ளச்சாராயம், டாஸ்மாக்கு, கஞ்சா போன்ற போதை வஸ்துகளை விற்று மக்களை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறார்கள் என்பதை நான் மிக மிக மனவேதனையோடு இதை பதிய வைக்கிறேன். இதை தான் நான் கவர்னர்கிட்டையும் இன்னைக்கு முறையிட்டிருக்கிறோம். அதுக்கு ஃபார்ம் ஒரு நாங்கள் வந்து அவருக்கு ஒரு கோரிக்கை மனு நாங்கள் இன்னைக்கு கொடுத்துருக்குறோம். அந்த கோரிக்கை மனுவில் மொத்தம் 6 பாயிண்ட் நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். முக்கியமான பாயிண்ட்டு அதில் மிக முக்கியமான ஒன்று, சிபிசிஐடி வழக்குனாலே இங்கே எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்றும் பொழுது தான் அந்த சிபிஐ வழக்கு தான் ஒரு உண்மை நிலையை கொண்டு வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இன்னைக்கு திமுகவில் இருப்பவர்கள் எல்லாரும் மதுபான ஆலைகளை வச்சுருக்காங்க. அப்போது ஆட்சியாளர்களே மதுபான ஆலையை வைத்திருக்கும் போது எந்த வகையில் இது ஒரு உதாரணம்? அதனால் நிச்சயமாக மதுபான ஆலைகளை மூட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு யார் இதை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வந்து நிச்சயமாக பதவியை ராஜினாமா செய்யணும். அப்போ என்ன ஒரு உதாரணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்க? இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா இது என்ன ஒரு முன் உதாரணத்தை இந்த கவர்மெண்ட் எடுத்து செல்கிறது என்ற கேள்வி தான் எங்கள் நிச்சயமாக நாங்கள் கேட்குறோம். இது எல்லாமே வந்து கவர்னர்கிட்ட பாருங்க, இது ஒரு ஃபார்மில் அனைத்து கோரிக்கையும் இன்றைக்கி இது வந்து கொடுத்துருக்குறோம். கவர்னர் அவர்கள் மிக மிக கவனத்துடன் நாங்கள் சொல்கிற அத்தனையுமே வந்து கேட்டார். இன்றைக்கு நான் கவர்னரை எத்தனையோ முறை நான் சந்திச்சிருக்கேன், பட் முதல் முறையாக அவர் முகத்திலேயே ஒரு கவலையை நான் பார்த்தேன். தமிழகத்தினுடைய எதிர்காலம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதில் மிக பெரிய கன்சர்னாக அவரே இன்னைக்கு ஃபீல் பண்ணி பேசின அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வலியை கொடுக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கு நம்ம போட்டோம், மதுராந்தகம், செங்கல்பட்டெல்லாம், அப்போ நானும் நேரடியாக போனேன், என்ன நடக்குது இங்கே, எதுவுமே ஒரு தீர்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப மன வருத்தத்தோடு தான் பதிய வச்சார். அப்போ நான் ட்ரக் அப்யூஸை பற்றி பேசினேன், எங்கிருந்தாலும் கஞ்சா விற்பனை மிக அதிகமாக இருக்கிறது என்று. அப்போது அவர் எனக்கு அது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார், இது கஞ்சா மட்டும் கிடையாது, சிந்தட்டிக் ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னார். சிந்தட்டிக் வந்து ட்ரக்ஸ், அது வந்து ஃபைபர் ஃபார்மில் இன்றைக்கி அது மலிவாக எல்லா இடத்துலையும் வெளிநாடுகள்லேருந்து கடத்தி வரப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அந்த சிந்தட்டிக்
ட்ரக்ஸ் வந்து விற்பனை இருக்கு. இது வந்து நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயம். தமிழகத்தின் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது எனக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது என்பதை எங்களிடம் அவர் பதிய வச்சாரு. அதனால அவர் கையில இன்னைக்கு இந்த கோரிக்கை மணிமன் நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதை உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எங்க கோரிக்கையை நாங்க வச்சிருக்கோம். இப்ப டாஸ்மாக்ல பாத்தீங்கன்னா ஒரு மோட்டர் குடிச்சா கூட எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு, அதனால ரெண்டு மோட்டர் மூணு மோட்டர் குடிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சுமை தூங்கும் தொழிலாளி அடித்தட்ட மக்களுடைய ரெகுலர் பீச்சா இருக்கு. இல்லைங்க, இவங்க எல்லாருமே பாருங்க, குடியை கொடுத்து கோடிகளையும் இவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடியை கொடுப்பது யாருங்க? கவர்மெண்ட். டாஸ்மாக்குன்னு யாருங்க நடத்துறது? தமிழக அரசு தானே நடத்துறாங்க. குடியை மக்களுக்கு கொடுத்து கோடிகளை இவர்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கோடிகளை சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை நாம இழந்துகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தாங்க, ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுங்க இந்த கவர்மெண்ட். அப்ப ஏன் அவங்க வந்து போதைக்கும் குடிக்கும் அடிமையாக போறாங்க? இப்ப நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, அது தரம் இல்லாம இருக்கிறதுனாலதான் அதிகமாக வந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று. அப்ப டாஸ்மாக் கடையில என்ன நடக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக தரணும். இன்னைக்கு கள்ளச்சாராயம் என்ற ஒண்ணு வரக்கூடாது என்ற காரணத்தை சொல்லிதான் டாஸ்மாக் இன்னைக்கு 45,000 கோடிக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண இது காசு கிடையாது. அதை வச்சுதான் இந்த கவர்மெண்ட்டே நடத்துறாங்கன்னா இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்கு? மனித உயிர்களை பணையம் வைத்து அதுல வர காசை வச்சு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ற நிலைமையில இன்னைக்கு தமிழக அரசு இருக்குன்னா இதை விட ஒரு தலைகுனிவு என்ன இருக்க முடியும்? வருஷத்துக்கு 5,000 கோடி டார்கெட் வைக்கிறாங்க. இப்ப அடுத்து பாருங்க தீபாவளி, இந்த 45,000 கோடியா 50,000 கோடியா டார்கெட் வைப்பாங்க அடுத்த வருஷத்துக்குள்ள. அதுக்கு அடுத்த வருஷம் 55,000 கோடி. இன்னைக்கு நம்ம ஆல்மோஸ்ட் 65 உயிர்களை இழந்திருக்கோம். ஏற்கனவே போன வருஷம் 22 உயிர்களை இழந்திருக்கோம். இப்படி இவங்க 5,000 கோடி டார்கெட் வைக்க வைக்க இன்னைக்கு ஏற்பட்ட 65 மரணம் நாளைக்கு 100 மரணங்கள் ஆகும், அப்புறம் 200 மரணங்கள் ஆகும். இன்னைக்கு அந்த ஏழை மக்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு? கண் பார்வை போச்சு, ஹெல்த் போச்சு, எதையுமே இழந்துட்டு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா இதுக்கு யார் முழு பொறுப்பு? யார் வந்து ஆட்சியில் அமர்கிறார்களோ அவர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். சிபிஐ விசாரணை என்பது ஒரு முன்னுதாரணமா இருக்காது. ஆல்ரெடி மாநில அரசு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் தேவையற்ற கோரிக்கை அப்படின்னு திமுக தரப்பு. மாநில அரசு இது வரைக்கும் விசாரிச்சு எந்த ஒரு கேஸுக்கு நல்ல தீர்ப்போ இல்ல முடிவோ வந்திருக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க பத்திரிகையாளர்கள், உங்களுக்கே தெரியும். கடந்த முறை செங்கல்பட்டு மறக்கானோ சிபிசிஐடி கிட்டே தான் கொடுத்தாங்க. என்ன அதனால என்ன தீர்வு வந்துச்சு, என்ன ரிசல்ட் வந்தது, என்ன கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒண்ணுமே இல்லையே. இன்னைக்கு சிபிசிஐடி என்பது தமிழக அரசால் நடத்தப்படுவது. இந்த கவர்மெண்டே தன்னை பத்தியே தப்புன்னு சொல்லுவாங்களா? அதனாலதான் நாங்க சிபிஐ கிட்ட நாங்க கோரிக்கை வைக்கிறோம், சிபிஐ வழக்காக இது மாற்ற வேண்டும். அட்லீஸ்ட் அவங்க வந்து இதை செக் பண்ணும்போது உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால சிபிசிஐடி மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தமிழக அரசே நடத்துகின்ற ஒரு சிபிசிஐடி விசாரணை எப்படி இருக்கும், அவங்க கொடுக்கின்ற அந்த தீர்வு எப்படி இருக்கும்ன்றதுல எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சிபிஐ நம்ம கேட்குறோம். எதுங்க? ஆ ஆமாங்க. எல்லா முயற்சியும் நாம எடுக்கத்தான் செய்கிறோம். ஆனா சிபிஐயோ சிபிசிஐடியோ வராங்க, புலன் விசாரணை செய்யறாங்களே காண்டி அதுக்கான என்ன ரிசல்ட்ன்றது தெரியல. இப்ப ஒரு மினிஸ்டர் மேலயோ யார் மேலயோ ரெய்டு போறாங்க. இன்னைக்கு ரெய்டு ரெய்டு ரெய்டுன்னு பார்த்தா அன்னைக்கு ஃபுல் டே சேனல்ல போகுது. ரெய்டு போனாங்களே அதுக்கப்புறம் என்ன, அது தெரிகிறது இல்லையா? எவ்வளவு கைப்பற்றினாங்க, எவ்வளவு கவர்மெண்ட் கிட்ட திருப்பி ஒப்படைச்சாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதுதான் இங்க மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு லா அண்ட் ஆர்டர் மிக மிக பெரிய கேள்விக்குரியமாக மாறி இருக்கு. இதை சரியாக செய்ய வேண்டிய நீதிமன்றம் தான் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு காணணும். இன்னைக்கு ஹை அஃபிஷியல்ஸ் இப்போ கவர்னர் மாதிரி, நம்ம பிரைம் மினிஸ்டரு, பிரசிடண்ட், இந்த மாதிரி ஐ அத்தாரிட்டியில் இருப்பவங்க தான் இதுக்கான ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனை எடுத்து வருங்கால இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்ற நிச்சயமாக சட்டத்தை அவங்க திருத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். லா அண்ட் ஆர்டர் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது.
எந்த கவர்மெண்ட் ரன் பண்றாங்களோ அவங்களே வந்து இன்னைக்கு டாஸ்மாக விக்கிறாங்க, அவங்களே கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறாங்க, அவங்களே ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அவங்களே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப இந்த கவர்மெண்ட் என்ன ஒரு உதாரணம் என்பதை நான் மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் எழுப்புகிறேன். இதற்கு நிச்சயமா தீர்ப்பு வரணும். இல்ல, சிபிசிஐடி இன்னைக்கு யாரு நடத்துறா? தமிழக அரசுக்கு தானே இன்னைக்கு வழக்கு. யார் மேல இந்த கள்ளச்சாராயமோ டாஸ்மாகோ யார் ரன் பண்றாங்க? அப்போ இந்த கவர்மெண்ட் நடத்துற ஒரு என்கொயரி எப்படி இருக்கும்? அதனாலதான் மக்களுக்கும் இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கும் அந்த மேல நம்பிக்கை இல்லை. அட்லீஸ்ட் சிபிஐ வழக்கு பதிய வச்சு அவங்க வந்து விசாரணை செய்யும் போது நிச்சயமாக மக்களுக்கு உண்மை நிலை தெரியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை என்று இல்லை, நீங்க சொல்லலாம். சிபிஐ மீது நம்பிக்கை இல்லைன்னு நாங்க சொல்லல. சிபிஐ வழக்குக்கு இது செல்லும் பொழுதுதான் உண்மை நிலை மக்களுக்கு தெரியும் என்பதனால தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லார்கிட்டையும் தான் மனு கொடுக்குறோம். இன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறோம், அமைச்சர்கிட்ட கொடுக்குறோம். அவங்க எல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? ஏன் நீங்க எல்லாரும் ஆளுங்கட்சி பத்தி யாருமே கேள்வியே எழுக்க மாட்டேங்கிறீங்க? வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பத்தி கேட்கறீங்க, ஆளுநரை பத்தி கேட்கறீங்க, பிரசன்ட் ஆட்சியை பத்தி ஏன் ஒருத்தர் கூட கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க? முதலமைச்சர் போய் நேரடியாக பார்த்தாரா மக்களை? ஏன் அதை பத்தி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? பயமா? ஆளுங்கட்சியை பார்த்து பயமா? ஒரு முதல்வர் எதுக்கு எடுத்தாலும் முதல்ல போய் நிப்பார்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ. ஏன் இந்த வாட்டி 65 உயிர் போயிருக்கிறது? இதுக்கு யார் முழு காரணம்? தமிழக அரசு. அப்ப முழு பொறுப்புல இருப்பவர் யார்? முதலமைச்சர். அவர் தானே முதல் நபராக அங்க போய் மக்களை பார்த்துருக்கணும். இன்னைக்கு எதிர்கட்சி நாங்கெல்லாம் போய் நிக்கிறோம், ஏன் முதலமைச்சர் இன்னைக்கு வரல? ஏன் பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் கூட அதை பத்தி என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்கணும். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தூண் இன்னைக்கு யாரு? பத்திரிகையாளர்களாகி நீங்கள். இன்னைக்கு நம்ம இத்தனை உயிரை இழந்திருக்கோமே, உங்களுக்கு எல்லாம் அதுல சந்தோஷமா? பத்திரிகையாளர் நம்மளுடைய மனிதா, மனிதாபம் இருக்கு. ஹியூமானிட்டி வேர் இஸ் வேர் கோன்? ஹியூமானிட்டி வேர் இட் இஸ் கோன்? சரி, மனித நேயம் இருக்குப்பா நமக்கெல்லாம். அப்போ இந்த உயிர்களை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருப்பவர்களே அதை அலட்சியமாக நடத்தும் பொழுது தான் இதை நாங்கள் கேள்வியாக எழுப்புறோம். அதனால் பத்திரிகையாளர்களும் நீங்கள் உண்மை நிலையை சுட்டி காட்டுங்க, புரியுதுங்களா? அதனால் நிச்சயமாக வெறும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டா மட்டும் இங்கே தீர்வு ஆயிடாது. இன்றைக்கு 10 லட்சம் ரூபாய் வறுமையில் இருக்கிறதுனால அவங்க வாங்கிக்கிட்டாங்க, ஆனால் உன்ன போன உயிர் வருமா சொல்லுங்கள்? அதைத்தானே நான் சொல்றேன்ப்பா. 10 நாளைக்கு முன்னாடி நீங்க விட்டுருங்க. போன வருஷம் இதே உதாரணம் தமிழ்நாட்டில் நடந்துச்சா இல்லையா? போன வருஷம் தானே நடந்துச்சு, மரக்காணம், விழுப்புரம், செங்கல்பட்டு, இதே மரணங்கள் நடந்துதான் இல்லையா? அப்போ இந்த கவர்மெண்ட் அலர்ட் ஆகணுமா இல்லையா? அப்போ அவங்களுக்கு தெரியாம எங்கேயோ கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, உடனடியாக அந்த வந்து ஸ்ட்ராங் பண்ணி கள்ளச்சாராயம் இல்லாமல் தடுத்திருந்தால் இன்னைக்கு 65 உயிரை நாம் இழந்திருப்போமா? நிச்சயமாக இழந்திருக்க மாட்டோம். ஏன் அந்த கடமையை செய்ய தவறுகிறார்கள் என்று தான் எங்களுடைய கேள்வி. அதைத்தான் மக்கள்கிட்ட நாங்கள் போய் பார்த்தோம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கிட்டையும் குறைந்தது 10 நிமிஷம் அவங்களோட நான் பேசியிருக்கேன், அவங்க குடும்பத்துக்கிட்ட பேசியிருக்கோம். அவங்க சொல்றது இதுக்கு மொத்தமே இப்போ ஆளும் திமுக தான் உடந்தை. இப்போ இருக்கின்ற எம்எல்ஏஸ், அங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், காவல்துறை உடந்தையோடு தான் கள்ளச்சாராயம் இங்க காய்ச்சப்படுகிறது. அவர்கள் மூலம்தான் இது டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, அதன் மூலம் தான் மக்கள் அதை வாங்கி குடிக்கிறாங்க என்பதை மக்களே சொல்றாங்களே. அப்புறம் இதை விட என்ன சொல்லணும்? அவர் அப்படிதான் சொல்லுவாரு, வேற என்ன சொல்லுவாரு? நேத்து இல்ல இல்ல, நேத்து அதிமுக உண்ணாவிரத போராட்டத்துல நான் பேசினது நீங்க எல்லாம் பதிய வச்சீங்களா இல்லையா? விளம்பரம் இதுல தேட வேண்டியது என்ன இருக்கு? இங்க என்ன விளம்பரம்? அதிமுக என்ன இது வரைக்கும் ஆட்சியில இல்லையா? எவ்வளவோ அவங்களும் பாத்துருங்க, இதுல என்ன விளம்பரம் தேட வேண்டி இருக்கு? அப்படி பார்த்தா முழு விளம்பரத்தை தேடிக்கிட்டு இருக்கிறது திமுக தான். நான் நேத்தே சொன்னதை மீண்டும் உங்களுக்காக சொல்றேன். கிழியாத சட்டையே கிழிச்சதாக காமிச்சுக்கிட்டு சட்டசபையிலிருந்து வெளியே வந்து எல்லா பத்திரிகையாளர்கள் வாங்க வாங்கன்னு விளம்பரம் தேடினதுதான் தமிழ்நாட்டில் உச்சபட்ச விளம்பரம். அதை விட மிகப்பெரிய விளம்பரம் வேற யாரும் செய்யலையே. என்ன ஒரு எதிர்கட்சி போய் இந்த பிரச்சனையே நீங்க பேசணும் சட்டசபையிலன்னு கேட்டா அதை பத்தி செவி சாய்க்காம வெளியேற்றுறதுலயே இருந்தா சட்டசபை எதுக்காக நடக்குது? இன்னைக்கு திமுக அறக்கட்டளையா சட்டசபை நடத்துது? மக்கள் வரி பணத்துலதான் சட்டசபை நடக்குது. அப்ப மக்கள் பிரச்சனையை பேசுவதற்கு தான் சட்டசபை.
அப்போ இதுல விளம்பரம் என்ன இருக்கு தேடுறதுக்கு? இன்னைக்கு எல்லா மக்கள்கிட்டையும் கேளுங்க, எல்லா யூடியூபர்ஸ கேளுங்க, போட்டோ ஷூட் ஆச்சு எதுன்றத அவங்க சொல்வாங்க. அதனால விளம்பரம் என்ற வார்த்தை மிக மிக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடிமையாக அவங்களுக்கு சரணடைஞ்சிட்டாங்க. குரல் கொடுக்குபவர்கள் ஒரு தலித் ஆணவ கொலையோ ஒரு தலித் யாரையோ எழுந்துட்டா முதலில் குரல் கொடுக்கும் திரையுலகினரோ தமிழ் ஆர்வலர்களோ இன்னைக்கு எதிர்கட்சியை சேர்ந்தவங்க ஏன் ஒருத்தர் கூட இன்னைக்கு பேசல? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க அதை பத்தி? அப்ப இப்ப இறந்தது யாரும் தலித் இல்லையா? அப்ப இவங்களுக்காக நீங்க குரல் கொடுக்க மாட்டீங்களா? அப்ப ஆளுங்கட்சி இருக்கிறதுனால நீங்க எல்லாம் வாய்மூடி அமைதியா இருப்பீங்களா? அதைத்தான் நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர் நீங்களே ஆட்சியாளர்களை பத்தி கேட்க மாட்டேங்கிறீங்க. அப்ப எப்படி திரையுலகிறீங்களோ இன்னைக்கு கூட்டணியில இருக்கிறவங்களும் அதை பத்தி பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு கூட்டணிக்குள்ள போயிட்டாலே அது அடிமை நிலைமைக்கு போயிடுறாங்க. அதனால இது கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு தலித் மக்களுக்காக இன்னைக்கு நாங்கெல்லாம் குரல் கொடுக்கணும், நாங்கெல்லாம் விடாம போராட்டம் பண்றோம் அப்படிங்கிறப்போ நிச்சயமாக எதிர்கட்சிகளும் இதற்கு ஸ்ட்ராங்காக குரல் கொடுத்து நிச்சயம் இனி வருங்காலத்தில் இது மாதிரி ஒரு சாவு தமிழ்நாட்டில் நடக்க கூடாது. திமுகவினுடைய முக்கிய தலைவர்களா இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களா இருக்கட்டும், உதயநிதி ஸ்டாலினா இருக்கட்டும், பத்திரிகையாளர் சந்திப்புல கள்ளக்குறிச்சி விவகாரமா கேள்வி எழுப்பும் போது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. இது எப்படி? ஆமா, ஏன்னா அவங்களால இன்னைக்கு பதில் அளிக்க முடியாது. எதிர்கட்சியாக இருந்த பொழுது கனிமொழி அவர்கள் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டிலேயே அதிகமான இளம் விதவைகள் இங்கதான் இருக்காங்க, அரசாங்கத்துக்கு அதை பத்தி அக்கறை இல்லை என்று சொன்ன கனிமொழி ஏன் இப்ப அதை பத்தி பேச மாட்டேங்கிறாங்க? பிரஸ் மைக்க நீடினாலே ஏன் நழுவி ஓடுறாங்க? அப்புறம் முதலமைச்சர் எப்படி சொல்ற நாங்க ஒன்னும் பயந்து ஒளியிலன்னு? நீங்க செயல்லையே தெரியுது நீங்க பயந்து ஒளிஞ்சுதான் ஓடுறீங்க. எதுக்கு எடுத்தாலும் முன்னாடி வந்து நிற்பவர்கள் ஏன் இந்த விஷயத்துக்கு வந்து நிக்கல? அப்போ நீங்க செய்தது குற்றம், இந்த அரசாங்கம் செய்தது குற்றம் நிச்சயம் இருக்கிறது என்பதை கில்டி கான்சியஸ் உங்களுக்கு கொடுக்கறதுனால தான் இன்னைக்கு அவங்க நழுவி ஓடுகின்ற ஒரு நிலைமை இருக்கிறது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அடுத்த 2 ஆண்டுகால தேர்தல் கள்ளக்குறிச்சி விவகாரம் எதிரொலிக்குமா? இல்ல, நான் ஒரு விஷயம் சொல்றேங்க. 40-40 டார்கெட்டுங்கிறாரு, அடுத்தது 200-200 டார்கெட்டுங்கிறாரு. இப்ப விக்கிரவாண்டி தேர்தல் வந்த உடனே எதிர்த்து போட்டிடுற எல்லாரும் டெபாசிட் பவுனி தான் அவங்களோட டார்கெட்டு. அதைதான் நான் சொல்றேன். இன்னைக்கு அடுத்த தலைமுறையை பத்தியோ அடுத்து தமிழகத்தின் எதிர்காலத்தை பத்தியோ இந்த ஆட்சியாளர்களுக்கு அக்கறை கிடையாது. அடுத்த தேர்தல் என்ன, அதுல எப்படி ஓட்டு காசு கொடுத்து ஜெயிக்கணும், அடுத்த ஆட்சி எப்படி நம்ம பிடிக்கணும்ன்றதுல மட்டும்தான் அவங்க எல்லாம் குறிக்கோளா இருக்காங்களே ஒழிய தமிழகத்தின் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஆட்சியாக திமுக இல்லை. அவங்க அவங்களுடைய தலைமுறையை இன்னைக்கு போய் பார்லிமெண்ட்ல பதிய வைக்கிற அளவு அவங்க தலைமுறையை பத்தி பேசுறாங்க. அடுத்தடுத்து உதயநிதி, அதுக்கு அடுத்து யார் யார் இருக்காங்களோ அவங்களையெல்லாம் பார்லிமெண்ட்ல வரைக்கும் அவங்க பேரை பதிய வைக்கிறாங்க. அவங்க தலைமுறையை ஸ்ட்ராங் பண்றாங்க. தமிழகத்தின் தலைமுறையை இன்னைக்கு கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கிறது என்பதை மனவேதனையோடு பதிய வைக்கிறேன். உங்க எல்லாரும் முன்னாடி நான் இன்னைக்கு ஏன் வந்த என்ன இன்னைக்கு ஆளுநர் கிட்ட, இனி இது மாதிரி ஒரு மரணம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது, நிச்சயமாக சட்டம் ஒழுங்கு காக்கப்பட வேண்டும். இன்னைக்கு அமைச்சர்களும் முதலமைச்சரும் இரும்புகரம் கொண்டு கள்ளச்சாராயம் போதை வஸ்துகளை நிச்சயம் தமிழ்நாட்டில் இருந்து அகற்ற வேண்டும். வரட்டுங்க, இப்பதான் வந்திருக்காரு, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். வாழ்த்துக்கள், எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம், வரட்டும். வாழ்த்துக்கள், எப்படி செயல்படுகிறார் என்பதை பொறுத்திருந்து பாராளுமன்றத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்க மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நிலை மாறி உதயநிதி வாழ்க என்கிற கோஷம் தான் முன்னிலையில இருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இன்னைக்கு, அதுதான் இப்ப சொன்னல, அடுத்த தலைமுறையை வந்து அவங்க வந்து பார்லிமெண்ட்ல போய் பதிய வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு அதே குரலை சட்டசபையில நம்ம எதிர்கட்சி தலைவர்கள் எழுப்புனா அதை காது கொடுத்து கேட்காம வெளியேற்றுறாங்க. ஆனா இன்னைக்கு ராகுல் காந்தி எதிர்கட்சி தலைவராக பதவியேற்றிருக்காரு. அங்க முதல் கோரிக்கை ராகுல் காந்தி என்ன கொடுக்கிறாரு? எதிர்கட்சியை பேச அனுமதிக்கணும், நிச்சயமாக ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கருத்துக்களை கேட்கணும்னு சொல்றாரு. அதுக்கு எல்லா திமுக எம்பிக்களும் கைத்தட்டுறாங்க. அங்க ஒரு நிலைப்பாடு, இங்க ஒரு நிலைப்பாடு, இதுதான் திமுகவின் திராவிட மாடலுக்கான சான்று. நன்றி, நன்றி, வணக்கம்.